வெல்கம் டு தி ஷோ. இப்ப பார்க்க போற படம் நயன்தாரா யோகி பாபு நடிச்சு நெல்சன் டைரக்ட் பண்ண கோலமாவு கோகிலா. கல்யாண வயசு தான் வந்துடுச்சு டி. இந்த பாட்டுக்கு யூடியூப்ல மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். சமீப காலத்தில் மிகப்பெரிய ட்ரெண்டான பாடல் இது. அந்த பாட்டை பார்த்து ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அது இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா யோகி பாபு தான் படத்தில் காமெடி நிறைய பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக கோலமாவு கோகிலா படத்தில் யோகி பாபையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சில கேரக்டர் அமைச்சிருக்காங்க. அது யாருன்னா நயன்தாரா தங்கச்சி ஜாக்லினை லவ் பண்ணுற கேரக்டராக வர ஸ்மைல் சட்டை அன்பு. அவர் சினிமா பாணியிலே காதலுக்கு தர மரியாதை, அதுக்காக அவர் அடிக்கடி கொடுக்குற எமோஷனல் பஞ்சு, இதெல்லாம் படத்தில் செம்ம காமெடியை கிரியேட் பண்ணுது. யோகி பாபுவும் இந்த கேரக்டரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டியில் செகண்ட் ஹாஃபில் தேட்டரே குலுங்கி குலுங்கி சிரிக்குது. அடுத்த ஒரு இன்னொரு விதமான புது விதமான காமெடி கேரக்டர் வில்லன் கூடவே டயானா ஹேர் ஸ்டைலில் குள்ளமாக ஒரு கேரக்டர் வருவார். அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் இதுக்கு மட்டும் எந்த படத்தில் நான் பார்த்ததும் இல்லை. அந்த கபீஷ் கபா யூடியூப் சாங்கில் அவர் இருக்கார். மனுஷன் எந்தெந்த சீன்லாம் வராரோ எல்லா சீன்லையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஈவன் ஸ்க்ரீனில் 10-15 கேரக்டர் நிற்கும் போதும் அந்த ஒரு கேரக்டரை தனியாக நம்ம கண்ணு தேடி போய் பார்க்குது. அந்த சீனில் நயன்தாரா இருந்தாலும் கூட அப்படின்னா பார்த்துங்க அந்த கேரக்டர் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. மற்றபடி இந்த கதையில் ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட அம்மாவை கேன்சர்லேருந்து காப்பாற்ற நயன்தாரா கொக்கைன் விற்க முடிவெடுக்கிறாங்க. அதில் ஏற்படுற சம்பவங்கள், காமெடிகள், குளறுபடிகள் தான் கதை. ஓவரால் இந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக ஆடியன்ஸ்க்கு இருந்தது பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த படத்துக்கு 165 ருபீஸ் கிவலாக கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு தாராளமாக 9,000 ஒரு 100 ருபீஸ் கொடுக்கலாம். மிச்சம் இருக்க 65 ருபீஸை யோகி பாபு, ஸ்மைல் சேட்டை அன்பு, அப்புறம் அந்த வில்லன் கூடவே வர காமெடி டான் டயானா, இவங்களுக்காகவே நிச்சயமாக கொடுக்கலாம். ஓவராலாக நெல்சனுக்கு ஒரு பாராட்டுக்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் விஸ்வரூபம் 2 சேர்த்து தான் சொல்கிறேன், அந்த படமும் செல்ஃப் எடுக்கலை. படம் தியேட்டருக்கெல்லி விஸ்வரூபம் 2 செம்ம ஃப்ளாப் தான். இதை நீங்கள் ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காமல் போங்க. வேணா எந்த தேட்டரில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் வீக்கில் விஸ்வரூபம் 2 படத்தை மோஸ்ட்லி எல்லா தேட்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. ஒரு சில தேட்டரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த படத்துடைய நிலைமை. யாருமே எதிர்பார்க்காத வண்ணமாக தமிழ்நாட்டில் தெலுங்கு படமான கீதா கோவிந்தம் லேது மேடம், நான் மார்ப்பையா? I'm completely decent now. மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. படமும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இன்கம் 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 காவாலே, அந்த இன்கம் 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 காவாலே சாங்குக்காகவே இந்த படத்தை போய் பார்த்தவங்க நிறைய பேர். அந்த சாங் கேட்ட மாதிரி இந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. படம் ஃபுல்லாக ரொமான்ஸ், ஃபேமிலி ட்ராமா, அழகான லவ்ன்ட்டு சூப்பர் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதை அந்த படத்தோட ஹீரோ விஜய் தேவரகொண்டா அவருக்கே ஒன்று தனி ஸ்டைலில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஓப்பனிங்கு இந்த ஹீரோ தான் காரணம். இன்னும் ஒரு சில வருஷத்தில் இந்த ஹீரோவும் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி கொஞ்ச நாள்லேயே 20-30 சேலரி வாங்குற ரேஞ்சில் வந்து நிப்பார் பாருங்க. ஏன்னா உண்மையிலே அவருக்கு ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, முத தடவை அந்த ஹீரோவை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிச்சி போகுது. எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் விஜய் தேவரகொண்டா. தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மக்களுக்கு தெலுங்கு தெரியலனாலும் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இருக்கிற தமிழ் படத்தில் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வீக் இந்த படத்தை போய் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு விஷுவலாகவே இந்த படம் புரியும், சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. இந்த படத்துக்கு 165 ருபீஸ்க்கு தாராளமாக அந்த ரேட்டே கொடுக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். யார் வந்திருக்காங்கன்னு பாரு, கருவாடு வந்திருக்குது. ஏங்க, என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்ன? சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. என்னங்க, காசு கூட வாங்க போறாரு? நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க.